ஹலோ ட்ரேடர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி தாங்க பார்க்க போகிறோம். அவங்க அது பேர் வந்து ரேஷியோ ஸ்ப்ரெட்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ ரேஷியோ அப்படின்னா உங்களுக்கு என்னென்னு தெரியும். ரேஷியோனா 1:2, 1:3, 1:4 அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒன்றுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆப்போசிட் சைடில் 2, 3, 4 எந்த மாதிரி வைக்கிறீங்களோ அதுதாங்க ரேஷியோ. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் நிறைய பேர் வந்து யூஸ் பண்ண மாட்டீங்க. ஏன்னா இதுக்கு வந்து கொஞ்சம் கேபிட்டல் வந்து கூட தேவைப்படும். ஸோ கொஞ்சம் பிக் பிளேயர்ஸ் தான் மோஸ்ட்லி இது பண்ணுவாங்க. ஆனாலும் ரொம்ப பெரிய கேபிட்டல்லாம் தேவையில்லை. ஆனாலும் நார்மல் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணுறத விட இது வந்து கொஞ்சம் ஹையர் கேபிட்டல் தேவைங்க இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு. ஸோ ஏன்னா நம்ம ஒரு பை மட்டும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2, 3, 4, 5 அவங்கவுங்க கேபிட்டலுக்கு ஏற்ற மாதிரி எந்த ரேஷியோவில் வேணாலும் செல் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய செல்லிங் லெக் வந்து இருக்குங்க. அதனால தாங்க நிறைய செல் பண்ணுறதுனால கேபிட்டல் வந்து கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். அது ஒன்று தாங்க மெயின் ட்ராபேக். ஆனால் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குங்க இதில். இதோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குங்க, ஈஸியாக இருக்கும். இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து ராங்காக போனால் மட்டும்தான், நம்ம வியூ வந்து அகெயின்ஸ்டாக போனால் மட்டும்தான் அட்ஜஸ்ட் பண்ணும். இல்லை நம்ம வியூ வந்து கரெக்டாக இருந்தால் கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் எடுக்கலாம். ஸோ எல்லா ஸ்ட்ராட்டஜிலையும் அட்ஜஸ்ட் பண்ணி லாஸை தான் குறைப்போம். இந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ப்ராஃபிட்டையும் இன்க்ரீஸ் பண்ணலாம், அதுவும் எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நண்பர் ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தாங்க இந்த வீடியோ வந்து போடுறேன் அவங்களுக்காண்டி. ஸோ மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் செல்லர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடியே பேட்மேன் ஒரு ஸ்ட்ராட்டஜி பார்த்துருந்தோம். அது ஸோ அதுவும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தாங்க. ஸோ அதில் நம்ம பார்த்துருப்போம், ப்ராபபிலிட்டி நிறைய இருக்குன்னு. ஸோ பேட்மேனுக்கும் இதுக்கு கொஞ்சம் லிங்க் இருக்குது அப்படிங்கிறத தான் நான் வீடியோவில் கடைசி சொல்கிறேன். ஸோ ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோவை. ஸோ முதல்ல இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம எப்போ யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி மட்டும் இல்லை, எந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்தாலும் பேசிக்காக ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கணும். எப்போ இதை யூஸ் பண்ணலாம், புல்லிஷாக இருக்கும்போது யூஸ் பண்ணுமா, பேர்ஷாக இருக்கும்போது யூஸ் பண்ணுமா, இல்லை நியூட்ரலாக சைட்வேஸில் இருக்கும்போது யூஸ் பண்ணுமான்னு பார்க்கணும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு பக்கமாக போக போகுது, மெதுவாக போகும். ஸோ ரொம்ப அக்ரஸிவாக போகாது, மெதுவாக போகும். போயிட்டு ஓரளவுக்கு மேலே நின்றோம், இல்லை ரிவர்ஸ் ஆயிரும், இல்லாட்டி சைட் வேஸ்லேயே போகும். இந்த வியூவில் இருக்கிறவங்க மட்டும்தாங்க இந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணணும். ஸோ சில டைம் நம்ம நினச்ச மாதிரி ரொம்ப மெதுவாக மூவ் ஆகிட்டு இருந்துச்சுன்னு வைங்களேன், ஒரு பக்கத்தில் செம்மையான ஜாக்பாட் அடிக்கலாங்க இந்த ஸ்ட்ராட்டஜியில். அதுவும் நம்ம எப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது வந்து புல்லிஷ் வியூக்கும் போடலாம், பேரிஷ் வியூக்கும் போடலாம். நான் வந்து ரெண்டு ஸ்டாக் எடுத்து வச்சுருக்கேங்க, ஒன்று பேரிஷ் வியூக்கு, ஒன்று புல்லிஷ் வியூக்கு வந்து HDFC வச்சுருக்கேன். நான் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் HDFC பேங்க் வச்சு சொல்லித்தாருங்க. ஸோ சும்மா பஜாஜ் ஃபினான்ஸில் பேரிஷ் வியூக்கு எப்படி எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து காட்டுறேன் பாருங்கள். ஸோ பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து இந்த ட்ரெண்ட்லைன்லேருந்து நல்லா பிரேக் அவுட் ஆச்சுங்க. அப்போ வந்து ஒரு புது புல் ரன் வந்து ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அன்றைக்கி ரிசல்ட்டும் நல்லா கொடுத்ததுனால அப்போ 10% பக்கம் ஏறினாங்க. ஸோ அன்றைக்கி 8-10% பக்கம் ஏறியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், அது கீழே பாருங்கள் ஈன்னு போட்டிருக்கு. அந்த ஏர்னிங் சீசன் தாங்க அது. அப்போது அந்த ஏர்னிங்ஸும் நல்லா இருந்துச்சு. ஸோ கரெக்டாக அந்த ட்ரெண்ட் லைனும் பிரேக் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த லைன்லேருந்து அப்படியே அடிச்சு உட்கார வச்சிட்டாங்க. அன்னிலேருந்து பயங்கரமாக மெதுவாக சைட் வேஸ்லேயே தான் மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. அப்படியே திருப்பி கீழே விழுந்துருச்சு கடைசி ஒரு 2 வீக்ஸாக நல்லா. ஸோ திருப்பி கீழே வந்தால் இந்த க்ரீன் லைன் மேலே கண்டிப்பாக சப்போர்ட் எடுங்க. ஏன்னா பஜாஜ் ஃபினான்ஸ் மாதிரி நல்ல ஸ்டாக்லாம் யாரும் இதுக்கு கீழே ரொம்பலாம் கீழே போட மாட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் பயங்கரமாக top 5 top 10 இருக்குங்க. இதெல்லாம் பயங்கர அதிகமாக ரிட்டர்ன்ஸ் கொடுத்த ஸ்டாக்கில், அதாவது ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும். ஸோ நம்ம ஸ்டாக்ஸும் பயங்கரமான ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குங்க யூஎஸ் மார்க்கெட்ஸை விட. அதை பற்றி நம்ம வந்து ரொம்ப பிகினிங்லேயே இந்த ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ இந்த சேனல் ஆரம்பித்த புதுசுலேயே அந்த வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. அதில் உங்களுக்கு தெரியுங்க பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குன்னு. அந்த வீடியோவில் நான் பஜாஜ் ஃபினான்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து மறக்காமல் இப்போ மேலே வந்து கார்டு வரும், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் லிங்க் கொடுக்குறேங்க, மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம். ஸோ இது வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த க்ரீன் லைன் மேலே கண்டிப்பாக சப்போர்ட் எடுக்குங்க. இது முந்தானத்தே ஏதோ பயங்கரமாக விழுந்துருச்சு. ஸோ திருப்பியும் பெருசாலாம் விழாதுங்க. ஸோ இந்த இடத்துல பயங்கரமாக ஏறிச்சா, ஏறினதுக்கப்புறம் பயங்கரமாக ஏறலையா, மெதுவாக சைட் வேஸில் போச்சா. ஸோ அதே மாதிரி இங்கேயும் ரொம்ப இறங்கிருச்சு ஒரே நாளில். ஸோ அதனால் திருப்பி மெதுவாக இறங்கும், இல்லை அப்படியே சைட் வேஸ்லேயே தேய்ச்சிட்ருக்குங்க. மெதுவாக இறங்கினா கூட இந்த இடத்துல பட்டு ரிவர்ஸ் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி தான் என்னோடய வியூ. பயங்கரமாக கிராஷ்லாம் ஆகாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ நான் பஜாஜ் ஃபினான்ஷியல்லாம் பொசிஷன்லாம் எடுக்க போகிறதில்லைங்க. ஸோ அதனால் நீங்கள் இதை வச்சுட்டு பொசிஷன்ஸ்லாம் எடுக்காதீங்க. நான் இதில் எந்த பொசிஷனும் எடுக்கவே போகிறதில்ல, சும்மா எக்ஸாம்பிள் கண்டி காட்டுறேன். ஸோ இது வந்து ஒரு கிரெடிட் ஸ்ப்ரெட் ஸ்ட்ராட்டஜிங்க. ஸோ கிரெடிட் ஸ்ப்ரெட் அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு தெரியும், நம்ம கைக்கு வந்து காசு வரும். டெபிட் ஸ்ப்ரெட்னா நம்ம கையிலேருந்து காசு போகும், பையிங் நிறைய பண்ணி இதில் செல்லிங் தான் நிறைய பண்ணுறதுனால நம்ம கைக்கு வந்து நம்ம வந்து காசு வரும். ஸோ அதனால் இந்த ரேஷியோ ஸ்ப்ரெட் வந்து கிரெடிட் தாங்க. அதுலேயே டெபிட்டும் ஒன்று இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம இப்போ கவர் பண்ண போகிறதில்ல. இந்த வீடியோ வந்து நிறைய பேர் பார்த்து நல்லாயிருக்குன்னு பிடிச்சி லைக் பண்ணிங்கன்னா அடுத்தது டெபிட் ஸ்ப்ரெட் பற்றியும் நம்ம வீடியோ போடலாம். அதாவது இதே ரேஷியோ ஸ்ப்ரெட்லேயே டெபிட் ஸ்ப்ரெட்டும் இருக்குது. ஸோ இப்போதைக்கு நம்ம கிரெடிட் ஸ்ப்ரெட் தாங்க வீடியோவில் பார்க்குறோம். ஸோ இது பாருங்கள், இப்போ வந்து நம்ம வியூ வந்து மைல்ட்லி பியரிஷ் அப்படின்னா கொஞ்சம் பியரிஷ் தான், ஆனால் ரொம்ப பியரிஷ் இல்லை. அப்படியே கீழே கிராஸ் ஆகி போகாது, போனாலும் ரொம்ப மெதுவாக போகும்.
அப்படி ஒருவேளை கீழே போக முடியலன்னா அப்படியே சைட் வேஸ்லேயே போகும், அப்படியே மேலே போயிட்டா கூட பரவாயில்ல. புரியுதுங்களா? இப்படியே மேலே ஏறிட்டுனா கூட நம்மளுக்கு பிரச்சனை இல்லைங்க, நம்ம வந்து காசு வந்து ரிசீவ் தான் பண்ணியிருப்போம், ஸோ நம்மள்ட்ட வந்து ப்ரீமியம்ஸ் வந்து நிறைய மிச்சம் இருக்கும். ஆனால் லைட்டாக கீழே இறங்கினா இன்னும் லாபம். என்ன ஒரு இது ஆகக்கூடாது அப்படின்னா ரொம்ப அக்ரஸிவாக கிராஷ் ஆகக்கூடாதுங்க. அது ஒன்று தான் பெரிய மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் இந்த இதில். ஏன்னா ஹியூஜ் கேப் அப் ஒரு கேப்டன் வந்து ரொம்ப பெரிய லெவலில் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், கொஞ்சம் லாஸ் வந்து அதிகமாக வரும். ஏன்னா நம்ம ஒரு பக்கம் வந்து ஒரு பை தான் வச்சுருக்கோம், இன்னொரு பக்கம் ரெண்டோ மூணோ நாலோ செல் பண்ணியிருப்போங்க. ஸோ ஹெட்ஜிங் வந்து ஃபுல்லாக ஹெட்ஜாக இருக்காது. ஸோ அன்லிமிட்டட் ரிஸ்க் இருக்குங்க ஓவர் நைட்டில். அதாவது நியூஸ் பேஸ் வச்சு ரொம்ப ஹியூஜாக கேப் அப் பண்ணால் மட்டும் கொஞ்சம் பிரச்சனைங்க, மற்றபடி மெதுவாக ஃபாலோ ஆனால் சூப்பர் இந்த ஸ்ட்ராட்டஜி. சரிங்களா, நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து இதில் வந்து நம்மளுக்கு வந்து எப்போவுமே கையில் வந்து காசு வரணுங்க, கிரெடிட் ஆகணும், டெபிட் ஆகிற மாதிரி பண்ணிடக்கூடாது. அதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜியோட ஒரு முக்கியமான இது. நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் சும்மா அங்கே ஒன்று வாங்குறது இங்கே ரெண்டு செல் பண்ணுறது, அங்கே ஒன்று வாங்குறது இங்கே மூணு செல் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று ஒரு பை ரெண்டு செல் போட்டால் இது ரேஷியோ ஸ்ப்ரெட் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க. அப்படி இல்லைங்க, நம்ம பண்ணும்போது கரெக்டாக நம்ம கைக்கு காசு வருதா, டெபிட் ஆகாமல் கிரெடிட் ஆகுதா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணி ரேஷியோவில் போடணுங்க. ஸோ நம்ம எக்ஸாம்பிளில் பார்க்கலாங்க. இப்போ வந்து ஏடிஎம் வந்து 6000 பக்கம் இருக்குது, நான் வந்து 6000 வந்து பை பண்ணுறேன். நம்ம வந்து சென்சிபிளில் பார்க்கலாம், நான் வந்து 6000 வந்து புட் வந்து பை பண்ணுறேங்க. ஸோ அது வந்து எவ்வளோ இருக்குது, 150 ரூபா இருக்குங்க ப்ரீமியம்ஸ். இப்போ நெக்ஸ்ட் 5800 வந்து 70 ரூபீஸில் இருக்குங்க, அது வந்து மூணு செல் பண்ணியிருக்கோம். இப்போ ஒருவேளை நம்ம ரெண்டு தான் செல் பண்ணுறோன்னு வைங்களேன், ஸோ இங்கே 150 ரூபா நம்ம கையிலேருந்து போயிருக்குங்க, நம்ம வந்து பை பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து 2×70 வந்து போட்டுங்க, 140 தாங்க வருது, 140 தாங்க கலெக்ட் பண்ணியிருப்போம். நம்ம கையிலேருந்து இன்னும் 10 ரூபா போயிருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி என்னென்னு உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டு, நம்ம கையில் வந்து காசு வரணும் அப்போ தாங்க ஸ்ட்ராட்டஜி வந்து கரெக்டாக இருக்கும். கிரெடிட் ஸ்ப்ரெட் அப்போனா இது வந்து மூணாக போடணுங்க. ஸோ 3×70 பாருங்கள், 210, 150 ரூபாய்க்கு பை பண்ணியிருக்கோம், 210 ரூபாய்க்கு விற்றுருக்கோம். ஸோ 60 ரூபா வந்து நம்ம கையில் நிற்குது, இது தாங்க கிரெடிட்டு. ஸோ இது வந்து நம்ம கையில் கிரெடிட் ஆகுது. இந்த மாதிரி போடுறதுனால இந்த பிரேக் ஈவன் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த பாருங்கள், இதாங்க பிரச்சனை. மேக்ஸிமம் லாஸ் வந்து அன்லிமிட்டட், ஏன்னா ஒரு பை வாங்கிட்டு ரெண்டோ மூணோ நாலோ செல் பண்ணுறோம். ஸோ ஹெட்ஜிங் வந்து ப்ராப்பராக இல்லாததுனால பெருசாக கிராஷ் ஆகிட்டுனா அன்லிமிட்டட் லாஸ் வந்து இருக்குது. ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் கூட இருக்கும், மற்ற ஸ்ட்ராட்டஜியோட இது வந்து கொஞ்சம் கூட இருக்குங்க. ஏன்னா நீங்கள் எந்த ஸ்ட்ராட்டஜி வேணாலும் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து எடுத்து பாருங்கள், 40-50 தான் மேக்ஸிமம் இருக்கும். ரொம்ப நல்ல ஸ்ட்ராட்டஜி இருந்தால் கூட 50-53 அந்த ரேஞ்சுக்கு தாங்க இருக்கும், 55 மேக்ஸிமம் வரலாம். இந்த கிரெடிட் ரேஷியோ ஸ்ப்ரெட் மட்டும் கொஞ்சம் எப்பவும் கூட இருக்குங்க. ஸோ 80% இருக்குது. பிரேக் ஈவன் வந்து 5670, சரிங்களா. இந்த ப்ளூ தாங்க பை பண்ணியிருக்கு, இந்த ரெட் வந்து செல் பண்ணியிருக்குங்க, அதுக்கு கீழே ஒரு பிளாக் லைன் போட்டிருக்கேனா அதுதாங்க பிரேக் ஈவன். ஸோ இங்கேருந்து இங்கே வர வரலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் ஒரு 330 ரூபா விழுந்தால் கூட பிரச்சனை இல்லை, ஒரு 300 ரூபா அவ்வளோ விழுந்துருச்சுன்னா சூப்பர். ஒரு 330 கூட விழுந்தால் கூட நம்ம பிரேக் ஈவனில் தான் இருப்போம். இது வர வந்தேன்னா மேக்ஸிமம் ப்ராஃபிட்டுங்க, செம்ம பம்பர் லாட்ரி அடிக்கும். ஸோ ஒருவேளை கீழே நம்ம நினச்ச மாதிரி வராமல் அப்படியே மேலே ஏறிட்டினாலும் ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க. இங்கே வந்து நம்ம 60 ரூபா வந்து கலெக்ட் பண்ணியிருப்போம், அதில் ஒரு 7500 ரூபா வரும். ஸோ ஏன்னா பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து லாட் சைஸ் வந்து 125, ஸோ ஒரு 60×125 போட்டுக்கோங்க, 7500 பக்கம் வருங்க. ஸோ அதான் இந்த ஸ்ட்ராட்டஜியில் நம்ம மேலே சைடு அப்படியே மேலே ஏறிட்டா என்ன நடக்குது அப்படிங்கிற தெரியுதா, நான் மேலே ஏறுற மாதிரி காட்டுறேங்க. எக்ஸ்பைரி டே அன்றைக்கி இங்கே எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குன்னு பாருங்க, 7375. எவ்வளோ மேலே ஏறினாலும் அப்படியே ஒரு இன்னும் 10000க்கு போனால் கூட ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க, 7375 ரூபா, அதாவது 7500 ரூபா வந்து கிடைக்கும். ஸோ கீழே இறங்கிட்டா தாங்க ரொம்ப பிரச்சனை, கீழே வந்து அதுவும் ரொம்ப இறங்கினா தாங்க பிரச்சனை. ஸோ கீழே 5800க்கு வந்து நின்னா பாருங்கள் என்ன ஆகுதுன்னு பாருங்கள், மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து அங்கே தாங்க கிடைக்கும், 30000 பக்கம் கிடைக்குங்க. இங்கே மேக்ஸிமம் ப்ராஃபிட் மேலே போட்டிருக்கேன், 32000, அது வந்து 5800 வந்து நின்னா தாங்க கிடைக்குது. அதுக்கு கீழே அப்படியே ரொம்ப போய் கிராஷ் ஆனாதாங்க அன்லிமிட்டட் வந்து லாஸ் வரும். அதாங்க சொன்னேன், மெதுவாக இறங்கிட்டு இருந்தேன்னா செம்ம பம்பர் லாட்ரி அடிக்கும் அப்படிங்கிறது சொன்னது, இதுதாங்க ரீசன். ஸோ 32000 ரூபா கிடைக்குங்க, எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், இதோட மார்ஜின் ரெக்கார்ட் வந்து 3 லட்சம் பக்குங்க. 3 லட்சத்துக்கு 30000 வந்தோன்னா 11%ங்க, ஒரு மாதத்தில் 11%னா யோசிச்சு பாருங்கள், வேறு லெவல் தான். ஸோ ஆனால் அந்த மாதிரி நடக்கிறது ரொம்ப கஷ்டம், ஆனால் கரெக்டாக அனலைஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்லோவாக மூவ் ஆகிற ஸ்டாக்ஸில் வந்து போட்டோன்னா சூப்பராக இருக்கும். அதனால் பஜாஜ் ஃபினான்ஸ் ஸ்லோவாக மூவ் ஆகிற ஸ்டாக்குன்னு சொல்லலைங்க, இது ஒரு ரொம்ப கொடூரமான ஸ்டாக்கு. அதானி மாதிரி ரொம்ப வாலட்டைலாக இருக்கும், பயங்கரமாக ஏறி இறங்குறதுலாம் ஹைபீட்டா ஸ்டாக்கு. ஆனால் ஆல்ரெடி நல்லா விழுந்ததுனால இதுக்கு மேலே கொஞ்சம் ஸ்லோவாக மூவ் ஆகலாம், அந்த மாதிரி கரெக்டாக டெக்னிக்கல் லெவல்ஸ்லாம் பார்த்து போடணும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால் இதை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னு அர்த்தம் இல்லை, நான் அதில் பொசிஷன் எடுக்கலாம் போகிறது இல்லைங்க, இப்போவே தெளிவாக சொல்லிட்டேன். ஸோ அதாங்க 5800க்கு வந்துருந்தேன்னா மேக்ஸிமம் ப்ராஃபிட்டுங்க. ஸோ இது வந்து பியரிஷ் வியூக்கு.
ஸோ நம்ம வந்து புல்லிஷ் வீக் பார்க்கலாங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க், நம்ம வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து அன்றைக்கே பார்த்துருந்தோம் இந்த ரேஞ்சுக்குள்ளே ஸ்டக்காக நின்றுட்டே இருக்குது அப்படின்னு. இன்றைக்கும் ஏறுற மாதிரி பயங்கரமாக ஏற்றி கொண்டு போனாங்க. காலையில் வந்து பேங்க் பயங்கரமாக ஏறிடுச்சு, 600-700 பாயிண்ட் பக்கம் ஏறிடுச்சுங்க. அதுக்கப்புறம் செமையான கிராஷ் வந்துருச்சு. ஸோ திருப்பியும் அதே ஹெச்டிஎஃப்சி பேங்க் தாங்க ரீசனு. அங்கே பாருங்கள், அந்த இதுலேருந்து எப்படியாவது இழுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி பிஎஸ் வந்து ரொம்ப அக்ரெசிவாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நாளைக்கு வந்து லைட்டாக கேப் டவுன் கிடச்சிட்டா கூட எனக்கு ஏதோ ஹெச்டிஎஃப்சி வந்து இழுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் ஹெவியாக இதுவரை. ஸோ கேப் அப் கிடச்சி திருப்பி மேலே புல்ஸ் கொண்டு போக ட்ரை பண்ணால் தான் நல்லது, இல்லாட்டி பேங்க்கில் பெரிய ஃபால் வருங்க கண்டிப்பாக. ஸோ இதில் வந்து ஒரு வேளை நிறைய பேர் யோசிப்பாங்க, இதுக்குள்ளேயே மேலேயும் கீழேயும் போயிட்டே இருக்குது. ஸோ இப்போது இங்கே ஒரு க்ரீன் கேண்டில் வந்து பதிவாயிருச்சு, கண்டிப்பாக நாளைக்கு வந்து கேப் அப் கிடச்சா, அதாவது யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக தாங்க இருந்துச்சு இன்றைக்கி நாள் ஃபுல்லாக. ஸோ நாளைக்கும் மைல்டாக கேப் அப் கிடச்சா கூட போதும், அப்படியே மேலே இழுத்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு நம்பிக்கை இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக இந்த ஸோ நாளைக்கு மைல்டு கேப் அப் கிடச்சா கூட கண்டிப்பாக நல்லா இழுத்துட்டு போயிடுவாங்க இதுவரை அப்படின்னு நம்பிக்கை இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி போடலாங்க. ஸோ இது வந்து தெரியுதா கொஞ்சம் புல்லிஷாக இருக்கும், ஏன்னா இங்கேருந்து ஏற்ற போகிறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. கொஞ்சம் புல்லிஷாக இருக்குது, ஆனால் ரொம்பலாம் புல்லிஷ் இல்லை. ஏறுனா கண்டிப்பாக இதுவரை தான் ஏற்றுவாங்க, இங்கேருந்து கண்டிப்பாக அடிச்சு உட்கார வைப்பாங்க, இதுக்கு மேலெலாம் போகவே போகாது இப்படிங்கிற மாதிரி ஒரு வியூ இருந்தால் மட்டும் பண்ணணும். ஸோ இவனால் ஏற முடியல, ஏற ட்ரை பண்ணிட்டு திடீர்னு கீழே விழுந்து கிராஷ் ஆயிடுச்சுனாலும் பிரச்சனையே இல்லை. ஸோ ஒன்று மெதுவாக ஏறணும், இல்லை சைட் வேஸோ இல்லை கீழே வந்துட்டால் கூட நம்மளுக்கு பிரச்சனையே இல்லைங்க. அதை பஜாஜ் ஃபினான்ஸில் பார்த்த மாதிரியே தான் ஆப்போசிட்டாக பார்க்குறோம். நம்ம வியூ வந்து மைல்ட்லி புல்லிஷாக இருக்குது, ரொம்ப புல்லிஷ் இல்லை. ஸோ இல்லாட்டி சைட் வேஸில் இருக்கும், இல்லாட்டி கீழே விழுந்துடும். ஸோ இதில் எது நடந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனையே இல்லைங்க. ஸோ அப்படிங்கிற வியூவில் இப்போ வந்து ஏடிஎம் வந்து 1600 நல்ல லிக்விடிட்டி இருக்கும். நான் காமிச்ச ரெண்டு ஸ்டாக்ஸும் பயங்கர லிக்விடிட்டி இருக்கிறது தான், ஹெச்டிஎஃப்சி பேங்க்கை விட பஜாஜ் ஃபினான்ஸில் பயங்கரமாக இருக்கும். ஸோ ஹெச்டிஎஃப்சிலையும் இருக்குங்க நல்லா. ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஏடிஎம் வந்து 1600ங்க. நம்ம வந்து 1600 வந்து கால் வந்து பை பண்ணுறோம், மேலே 1640 வந்து கால்ஸ் வந்து செல் பண்ணுறோங்க. மூணு குவான்டிட்டி, இதுவும் 1:3 ரேஷியோ தான் ஏங்கிறத பார்க்கலாம். ஸோ 2, 3, 4 எது வேணாலும் போடலாங்க, உங்களோட ரிஸ்க் எடுக்கிற கெப்பாசிட்டியும் உங்களோட மார்ஜினையும் வச்சு நீங்கள் வந்து எது வேணாலும் போடலாங்க. ஸோ இந்த பாருங்க, இது வந்து 1600 வந்து ஒரு கால் வந்து பை பண்ணியிருக்கோம், 28 ரூபா போயிடுச்சு. ஸோ 1640 கால்ஸ் வந்து 12 ரூபா இருக்குங்க. நீங்கள் வந்து ரெண்டு தான் வாங்கினீங்கன்னு வைங்களேன், சாரி ரெண்டு தான் செல் பண்ணிங்கன்னு வைங்களேன், 24 ரூபீஸ் தாங்க கலெக்ட் பண்ணுவோம். ஆனால் நம்ம 28 ரூபீஸ்க்கு பை பண்ணியிருக்கோம். ஸோ 4 ரூபா நம்ம கையை விட்டு போகணும். இது வந்து ஒரு கிரெடிட் ஸ்ப்ரெட்னு சொல்லிட்டோம். ஸோ நம்ம கைக்கு வந்து காசு வரணும்னா 3 இது போடணுங்க. அப்போ தாங்க 3×12 வந்து 36, அப்போ நம்ம கைக்கு வந்து 8 ரூபா வந்திருக்கும். நீங்கள் வந்து ஸ்ட்ரைக்ஸ் எல்லாம் இன்னும் க்ளோஸாக வச்சு 2 கூட போடலாம். இப்போ 3 தான் போடணும், 4 தான் போடணும், 2 தான் போடணும் அப்படின்லாம் எதுவும் இல்லைங்க. நீங்கள் வந்து போடுற ஸ்ட்ரைக்குக்கும் இந்த போடுற லாட்ஸுக்கும் இந்த கலெக்ட் பண்ணுற ப்ரீமியம்ஸ்க்கும் கடைசி நம்ம கையில் வந்து காசு வருதான்னு மட்டும் பார்த்துக்கணுங்க, அவ்வளோதான். கிரெடிட் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி 2, 3, 4 நீங்கள் உங்கள் ஸ்டைலுக்கு வந்து போட்டுக்கலாம். ஸோ இங்கே வந்து 3 போட்டிருக்கோம், 36 ரூபீஸ் கலெக்ட் பண்ணியிருக்கோம், கையில் 8 ரூபா வந்து ரிசீவ் பண்ணிட்டோங்க. ஸோ இதோட மேக்ஸிமம் ப்ராஃபிட் பாருங்கள், 26000 ரூபா வருது. இதுவும் லாஸ்ட் வந்து அன்லிமிட்டெட். இதுவும் பாருங்கள், ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட் வந்து 80%. நீங்களே பார்த்துருப்பீங்க எந்த இதுலேயும் இந்த மாதிரி இவ்வளோ ஹை ப்ராபபிலிட்டி வந்து பார்த்துருக்க மாட்டிங்க. போன பேரிஷ் வியூலையும் நம்ம வந்து பஜாஜ் ஃபினான்ஸ்க்கும் அதே 80% இருந்துச்சு, இதுக்கும் அதே 80% இருக்குங்க. ஸோ இது ஒன்று தாங்க இங்கே பயங்கரமான அட்வான்டேஜ், ப்ராபபிலிட்டி வந்து ரொம்ப கூட இருக்கும். என்ன கொஞ்சம் மார்ஜின் வந்து அதிகமாக வச்சுருந்தா மட்டும் சூப்பராக மேனேஜ் பண்ணலாம். ஸோ நிறைய மார்ஜின் இருக்கிறவங்களும் அதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ கம்மி மார்ஜின் இருக்கிறவங்களும் ட்ரை பண்ண முடியாதுன்னு இல்லைங்க, நிஃப்டி பேங்க் நிஃப்டிலெலாம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ அதில் இந்த அளவுக்கு ஸ்டாக்ஸ் அளவுக்கு ஃபண்டு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன், இதோட லைட்டாக கம்மியாக தேவைப்படும்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. ஆனாலும் நீங்கள் ஒரு 3-4 லேக்ஸ் அது வச்சுருந்தா இதை ட்ரை பண்ணுறது நல்லதுங்க. மற்றபடி ஏன்னா அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் 1-2 லட்சம் நீங்கள் வந்து ஃப்ரீயாக வச்சுருக்கணும். ஸோ இன்னும் நிறைய வச்சுருந்தாலும் நல்லது, ஆனால் அட்லீஸ்ட் 2 லேக்ஸ் அது அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்குலாம் கொஞ்சம் வச்சுக்கணுங்க இந்த இதில். இல்லாட்டி நீங்கள் வந்து லாஸ்ட் புக் பண்ணியே தாங்க ஆகணும், ஏன்னா இதில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஹையர் மார்ஜின் இருந்தால் பெட்டர்னு நம்ம பேசியிருந்தோம். ஸோ இதுக்கு வந்து 3 லட்சம் பக்கம் தேவைப்படுதுங்க. இது வந்து பிரேக் ஈவன் வந்து நம்ம என்னென்னு பார்க்கலாம், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1663ங்க. ஸோ 1600 பை பண்ணிட்டோம், 640 செல் பண்ணிட்டோம். ஸோ 663 வரை நம்மளுக்கு வந்து பிரேக் ஈவன் இருக்குது, அதுதாங்க இந்த கருப்பாக போட்டிருக்கேன். ஸோ மந்த் எண்ட் வந்து இதுவரை கூட போகலாம், நம்மளுக்கு வந்து ப்ராப்ளமே இல்லை. இதுக்கு மேலே போனாதாங்க லாஸ் ஆகும். ஸோ மேக்ஸிமம் ப்ராஃபிட் பாருங்கள், 26200 ரூபா வருது. அது வந்து மெதுவாக ஏறினா வருங்க, மெதுவாக ஏறினா இந்த இடத்துல பக்கம் வருதுங்க, 1640 பக்கம் கரெக்டாக வருதுங்க, 26000 ரூபா வருதுங்க அந்த இடத்துல தான். ஸோ மெதுவாக ஏறி 1640 பக்கம் கூட போகலங்க, நம்மளுக்கு 26000 வருங்க. ஸோ ஹெச்டிஎஃப்சியில் இது ஒரு பயங்கரமான ஸ்ட்ராட்டஜி தான், ஏன்னா மேலே ஏற வாய்ப்பு இருக்குது, இதுக்கு மேலே கண்டிப்பாக போகாது இப்போதைக்கு ஒரு ஷார்ட் டேர்முக்கு. ஒருவேளை இன்றைக்கி வந்து பாருங்கள் எவ்வளோ பெரிய விக்ஸ் இருக்குன்னு மேலே சைடு. ஸோ நாளைக்கு பயங்கரமாக கீழே இழுத்துட்டா கூட நம்மளுக்கு வந்து கீழே எவ்வளோ தூரம் போனாலும் இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து 0க்கு போனால் கூட நம்ம வந்து ப்ராஃபிட்டில் தாங்க இருப்போம்.
இந்த பாருங்கள் கீழே எவ்வளோ தூரம் போனாலும் ஒரு 4200 வந்து ப்ராஃபிட்டில் இருப்போம். ஸோ இது தாங்க இந்த ஸ்ட்ராட்டஜியோட பியூட்டி. மேலே மைல்டாக ஏறினா கூட ப்ராஃபிட்டில் இருப்போம், கீழே வந்து கிராஷ் ஆனால் கூட ப்ராஃபிட் தான், சைட் வேஸில் போனாலும் ப்ராஃபிட் தாங்க. பயங்கர அக்ரெசிவாக அப் மூவ் ஆகிடக்கூடாது, இல்லை பயங்கர அக்ரெசிவாக டவுன் மூவ் வந்து வந்துடக்கூடாதுங்க. அது ஒன்று தான் நம்ம வந்து பார்த்துக்கணும். உங்கள் இதில் எந்த மாதிரிலாம் அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் என்னென்னா, எப்பவும் போல் ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து ஆப்போசிட் சைட்ஸில் கால்ஸோ புட்ஸோ விற்கிறது தான். இந்த எக்ஸாம்பிளில் வந்து புட்ஸ் வந்து நிறைய செல் பண்ணிக்கலாங்க. ஸோ அதாங்க ஒரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜ். ஸோ வந்து நம்மளுக்கு வந்து நிறைய மார்ஜின் வந்து தேவை. ஸோ மற்ற இது மாதிரி ஏதாவது ஸ்ட்ரைக்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு வேறு இடத்துக்கு மூவ் பண்ணி அந்த மாதிரிலாம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் கிடையாது. இருக்கிற மார்ஜினை வச்சு ஏதாவது பண்ணுற மாதிரிலாம் இந்த ஸ்ட்ராட்டஜியில் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்காதுங்க. ஸோ எக்ஸ்ட்ரா மார்ஜின் வச்சு பண்ணுற அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும்தாங்க இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து எப்போவுமே ஆப்போசிட் சைட்ஸில் வந்து புட்ஸ் விற்கிறதுங்க. ஸோ நல்ல மேலே இதை தாண்டி போய் பிரேக் ஈவன் பக்கம் போய் இதை தாண்டி போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஆப்போசிட் சைட்ஸில் வந்து நிறைய புட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா விற்கலாம். நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா செல் பண்ண நம்மளுக்கு பிரேக் ஈவன் வந்து லைட்டாக கூடுங்க. நம்ம வேணால் பார்க்கலாங்க, ஆப்போசிட் சைட் வந்து 1580 புட்ஸ் வந்து செல் பண்ணால் மேலே பிரேக் ஈவன் வந்து எப்படி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். 1580 புட்ஸ் வந்து ஒன்று செல் பண்ணுறோங்க. ஸோ பாருங்கள், ஒரே ஒரு புட் செல் பண்ணுறதுனால ஸோ 660லேருந்து 71 வரை கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க. பிரேக் ஈவன் பாருங்கள் 1671. ஸோ 663 பக்கம் இருந்துச்சுங்க, அதிலேருந்து இன்னொரு 71 வர போதுங்க. இன்னொரு 8-9 ரூபா பக்கம் மேலே நம்மளோட பிரேக் ஈவன் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ இங்கே ஒரு கால் வந்து செல் பண்ணால் அதே மாதிரி நம்ம எவ்வளோ செல் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகுங்க. அதுதாங்க நிறைய மார்ஜின் வச்சுருந்ததுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள், அது வந்து 2 லாட்னு போட்டால் பாருங்கள் 78 போகுது. 3 லாட் போட்டோன்னா இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போதுங்க. 1686 அப்படின்னு போயிட்டுருக்கு பிரேக் ஈவன். ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா இங்கே செல் பண்ண நம்மளோட அப்பர் பிரேக் ஈவன் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகும். ஸோ அதனால் நிறைய காசு இருக்குதுன்னு சும்மா ரொம்ப அக்ரெசிவாக போட்டுறக்கூடாது. ஏன்னா கீழே சைடு வந்து இப்போ நேக்கடாக இருக்கிறதுனால கீழே சைடு வந்து வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். இது வர போயிடுச்சுன்னா இதுக்கு கீழே இவ்வளோ தூரம் திருப்பி வர்றது கஷ்டம்தான். ஆனாலும் ஒரு வேளை வந்துருச்சுனாலும் கொஞ்சம் சேஃபாக இருக்கணுங்க. ஸோ கீழே சைடு பிரேக் ஈவனும் செக் பண்ணிட்டே இருக்கணும். பெரிய பிரச்சனை இல்லை, ஏன்னா இப்போ 3 விற்றுட்டோங்க. 3 நேக்கடாக கீழே சைடு போட்டாலும் கீழே சைடு பிரேக் ஈவன் வந்து 1562 பக்கம் தாங்க இருக்குது. ஸோ இந்த இடத்துல தாங்க இருக்குது பிரேக் ஈவன் கீழே சைடு. ஸோ இங்கே போகும்போது இந்த இடத்துல வர திருப்பி வர்றது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா அங்கேருந்து திருப்பி இவ்வளோ பர்சன்டேஜ் விடுறதுக்கு 5%, 6% பக்கம் விழணுங்க. ஸோ 6%ல ஈஸியாக அங்கேருந்து திருப்பி விடாது. ஸோ நீங்கள் ஓரளவு அக்ரெசிவாக கீழே புட்ஸ் வந்து செல் பண்ணலாம் நிறைய. ஸோ நிறைய மார்ஜின் இருந்தால் ஆனாலும் ரொம்ப அக்ரெசிவாக செல் பண்ணிடாதீங்க. அதையும் தாண்டி மேலே ஏறிட்டு போயிட்டே இருந்துச்சுன்னு வைங்களேன், அடுத்த ஸ்டெப் வந்து நீங்கள் இன்னொரு அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன பண்ணலாம்னா, இந்த காலை வந்து ஒன்று பை பண்ணலாம். ஸோ 1600 கால்ஸ் இருக்கா வந்து நம்ம ஒன்று பை பண்ணியிருக்கோம், இது நல்ல ப்ராஃபிட்டில் இருக்குங்க. இவ்வளோ தூரம் போனதுக்கப்புறம் இது வந்து லாஸில் இருக்கும், இது வந்து பயங்கர ப்ராஃபிட்டில் இருக்கும். ஸோ இது வந்து ஒன்று பை பண்ணிட்டான் வைங்களேன், உங்களுக்கு வந்து லாஸை இன்னும் கட்டுப்படுத்துங்க பயங்கரமாக. ஸோ இதுக்கு மேலே போனாலும் இது வந்து நிறையா இன்னும் எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் கொடுக்கும். இல்லை லைட்டாக கன்சால்டேட் ஆகி முடிஞ்சால் கூட இங்கே வந்து ஓரளவுக்கு தான் லாஸ் இருக்கும், இங்கே வந்து நிறைய ப்ராஃபிட் இருக்குங்க. ஆனால் நான் இந்த பையிங் வந்து கொஞ்சம் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். இதை விட இன்னும் கொஞ்சம் சேஃபான அட்ஜஸ்ட்மெண்ட் என்னென்னா, இது பண்ணால் நல்லா உள்ளே போய் நீ மேலே தான் ஏறவே போகுது, ஏதோ ஒரு பயங்கரமான நியூஸ் வந்துருச்சு HDFC மர்ஜர் பற்றி, ஏதோ ஒரு நல்ல நியூஸ் வந்துருச்சு, நீ மேலே போயிட்டே இருக்க போதுன்னா இந்த மாதிரி பையிங் பண்ணலாங்க. ஆனால் அதை விட இன்னொன்று சேஃபான இது என்னதுன்னா, இந்த ரேஷியோவை வந்து நம்ம கம்மி பண்ணுறது தாங்க. இது தாங்க இருக்கிறதுலே பெஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ ஆனால் நிறைய இடத்துல இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுறாங்க, ஏன்னா இது ஒரு ஸ்மார்ட்டான மூவாக இருக்கும். ஏன்னா இது வந்து 3 இருக்குன்னா ஒரு சின்ன லாஸ் புக் பண்ணி 2 மாற்றிடணுங்க. ஸோ இது 1:3 அப்படின்னு இருக்கா இந்த இடத்துல. ஸோ 1:3-1:2 மாத்துறோம். இங்கே 3 கால்ஸ் வந்து செல் பண்ணியிருக்கோம், ஒரு காலை மட்டும் க்ளோஸ் பண்ணிடுறோங்க, ஒரு சின்ன லாஸை வந்து புக் பண்ணிடுறோம். ஸோ 1:2 அப்படிங்கிற மாதிரி மாத்துறோம். 1:2 அப்படிங்கிற மாதிரி மாற்றினா ரேஞ்ச் வந்து எப்படி எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி பாருங்கள். 3 வச்சுருக்கிறத விட 2 வச்சுனா பாருங்கள் பிரேக் இன் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும். 63லேருந்து 75 வர போயிருச்சுங்க. ஸோ அதான் லாஸ் புக் பண்ணுறது தப்பு இல்லைங்க. நம்மளோட மெயின் அப்ஜெக்டிவ் வந்து பயங்கர ப்ராஃபிட் கொண்டு வரதில்ல, லாஸை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணும். ஸோ அதனால் ஒரு இதில் மட்டும் லைட்டாக லாஸ் புக் பண்ணி 1:3-1:2 ஆக்கிட்டான்னு வைங்களேன். ஸோ வந்து லாஸ் வந்து கொஞ்சம் மினிமைஸ் ஆகும். இந்த 1600 கால்ஸ்லையும் நல்ல லக் இருந்து மேலேயே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அங்கேயும் நல்ல ப்ராஃபிட் இருக்குங்க. ஸோ ஒரு சின்ன லாஸ் மட்டும் தான் புக் பண்ணுறோம். ஸோ இன்னும் அக்ரெசிவாக மேலே மூவ் ஆகிட்டே இருந்துச்சுன்னா அப்புறம் 1:2 தூக்கி விட்டு 1:1 ஆக்கிடலாங்க. அதாவது புல் காலாக மாற்றிடுவோம். புல் கால்னு என்ன, ஒரு ஏடிஎம் ஒரு ஓடிஎம் வந்து செல் பண்ணுறது, ஒரு ஏடிஎம் வந்து பை பண்ணுறதுங்க, ஒரு ஓடிஎம் வந்து செல் பண்ணுறது. இப்போ 1:3 இருக்குங்களா, ஸோ அதை அப்படியே 1:2 மாற்றணும். அப்போவும் அக்ரெசிவாகிட்டு இருக்குன்னா 1:1 மாற்றிடுறோங்க, அவ்வளோதான். ஸோ அப்போ நல்லா மேலே போயிட்டு இருந்தாலும் எவ்வளோ தூரம் மேலே போனாலும் நம்மளுக்கு வந்து லாஸே கிடையாது, ஏன்னா கீழே இந்த 1600 கால்ஸ் வந்து ப்ராஃபிட் கொடுத்துட்டே இருக்கும்.
ஸோ உங்களுக்கு வந்து தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறாங்க இந்த மூணு அட்ஜஸ்ட்மெண்ட்டும். ஸோ நம்ம என்ன குயிக்காக ஒரு ரீகேப் வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து ஆப்போசிட் சைட்ஸில் வந்து புட்ஸ் செல் பண்ணுறதுங்க. ஸோ செகண்ட் வந்து நம்ம வந்து இந்த 1600 இன்னொரு கால் வந்து பை பண்ணிக்கலாம். ஸோ தேர்ட் வந்து இந்த ரேஷியோ வந்து 3-2 குறைக்கிறது, 2-1 குறைக்கிறது, அந்த மாதிரி குறைச்சிட்டே வரலாங்க. ஸோ இது எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி பண்ணும் அப்படிங்கிறதுலாம் சும்மா அப்படியே சொல்லி கொடுத்துலாம் வராதுங்க. அது வந்து கரெக்டாக ஒரு ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. இங்கே வந்தால் இப்படி பண்ணும், இங்கே வந்தால் அப்படி பண்ணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. நீங்களே தான் டெக்னிக்கல் லெவல்ஸ்லாம் வச்சுட்டு மார்க்கெட் கண்டிஷன்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து நீங்களே தாங்க அதெல்லாம் டிசைட் பண்ணும். ஸோ அதெல்லாம் நார்மலாக சொல்லி கொடுத்துலாம் வராதுங்க. ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் இப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கிற மட்டும்தாங்க சொல்லிக் கொடுக்க முடியும். ஆனால் இந்த இடத்துல வந்து அப்படி பண்ணு, இந்த இடத்துல வந்து அப்படி பண்ணுன்னு இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு பெருசாக சொல்ல முடியாதுங்க. ஸோ நம்ம வந்து அந்த மாதிரி சொன்னாலும் உங்களுக்கு கரெக்டாக வராது. ஸோ எல்லாருக்குமே இந்த இது மாறுங்க. அவங்கவுங்க மார்க்கெட்டோட வியூவை பொறுத்து, அவங்களோட எமோஷனலை பொறுத்து, அவங்களோட சைக்காலஜியை பொறுத்து அவங்கவுங்க அட்ஜஸ்ட் பண்ணுறதுலாம் மாறுங்க. இப்படிலாம் அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்களாம் சூப்பராக டெக்னிக்கல் லெவல்ஸ்லாம் பார்த்து முடிவெடுத்துட்டா, ஸோ பதட்டப்படாமல் நல்லபடியாக முடிவெடுத்துட்டா சூப்பராக அட்ஜஸ்ட் பண்ணலாங்க. ஸோ இது வந்து கிராஷ் ஆயிடுச்சுன்னு நான் அதாவது கீழே விழுந்தால், நல்லா கீழே விழுந்தாலும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் வர வைக்கலாங்க. ஸோ அது வந்து நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கண்டிப்பாக. இதுக்கு ஒரு பார்ட் 2 போடுறேன் எல்லோரும் கேட்டிங்கன்னா. ஸோ எத்தனை பேர் பண்ணுவீங்கன்னு தெரில, கிரெடிட் ஸ்ப்ரெட்லாம் ஒரு நண்பர் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கான இந்த வீடியோ போட்டோம். ஆனால் நிறைய பேர் பண்ணுறீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து பார்ட் 2 வீடியோவும் போடலாம். ஏன்னா இதுக்கு மேலே நான் எக்ஸ்பிளைன் பண்ணால் ரொம்ப பெருசாகிடும், அப்புறம் யாரும் பார்க்க மாட்டிங்க. ஸோ அதனால தாங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி ட்ரை பண்ணியிருக்கேங்க, ரொம்ப கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ சாரி ஒன்று சொல்ல மறந்துட்டேங்க. ஸோ நம்ம பேட்மேன் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற மாதிரி ஒன்று பார்த்தோங்க. நிறைய பேர் பார்த்துட்டு உண்மையிலே நல்லா இருக்குது, என்னங்க ப்ராபபிலிட்டி இவ்வளோ கூட இருக்குது, செம்மையாக இருக்குங்களா, இது இத்தனை நாள் தெரியாமல் போச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்மளுக்கு பர்சனலாக பிங் பண்ணி ஒருத்தங்க அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்குங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நானும் ஒரு 2-3 இதில் சும்மா போட்டு பார்த்தேன், லைட்டாக ஒரு சின்ன ப்ராஃபிட் வந்துச்சு. அது வந்து ஒன்றும் இல்லைங்க. ஸோ இப்போ நம்ம பஜாஜ் ஃபினான்ஸில் பார்த்தோம்ல, கீழே சைட் வந்து இந்த மாதிரி ரேஷியோ ஸ்ப்ரெட் போட்டிருந்தோம். HDFCயில் மேலே சைட் வந்து ரேஷியோ ஸ்ப்ரெட் போட்டிருந்தோம். ஸோ மேலே சைடு கீழே சைடு ரெண்டு சைடும் போட்டால் தாங்க ஒரு பேட்மேன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு வரும். ஸோ அது வந்து ப்ராபபிலிட்டி வந்து ரொம்ப கூடங்க. ஏன் ப்ராபபிலிட்டி ரொம்ப கூடனா ரேஞ்ச் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ நல்ல பெரிய ரேஞ்ச் இருக்குங்க மேலேயும் கீழேயும். ஸோ அதனால தாங்க ப்ராபபிலிட்டி வந்து ரொம்ப கூட இருக்குது. ஸோ அதில் வந்து ஸ்டாக்ஸ்லாம் போடுறீங்கன்னா நல்ல லிக்விடிட்டி இருக்கிற ஸ்டாக்ஸ் தாங்க பார்த்து போடணும். ஸோ நீங்கள் வந்து ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேட்ஸ் தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிசிப்ளின்டான ட்ரேடராக இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அதை பார்க்கணுங்க, பார்த்தே ஆகணும். ஸோ நான் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மேலே இப்போ கார்டு வரும். பேட்மேன் ஸ்ட்ராட்டஜியில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த இதை பாருங்கள், நீங்கள் பார்த்துட்டு கருத்து சொல்லுங்க. ரேஷியோ ஸ்ப்ரெட்ஸ் வந்து ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கவங்க யாராவது இருந்தாலும் உங்களோட கருத்தை வந்து பதிவு செய்யுங்க, இது எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் எந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.